அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாகும். என்னடா அதே சொல்லிட்டு இருக்கான்? விழுந்தது மட்டும்தான்டா சொல்கிறான், வேறு எதை கேட்டாலும் தெரிலங்கிறான். அப்போ நம்மளெல்லாம் தெரியுது. அதுதான் தெரிலடா, அவனுக்கு நீ நான் பக்ஸு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கடா. ஆனால் இப்போ நடந்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவன் பைக் தொலைஞ்சது, நாளைக்கு நடக்க இருக்க ரிசப்ஷன், எதுவுமே அவன் ஞாபகத்தில் இல்லை. என்னாச்சு? நல்லா இருக்க ஏஆர் ரஹ்மான். என்ன படம்? இப்பதான் விளையாட போற மாதிரி கேட்டோம். அப்படியா? சிவாஜிடா. சிவாஜியா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சிவாஜி நடிச்சாரா? அவரு எங்க நடிச்சாரு? அவர் செத்துட்டாரேடா. சிவாஜி செத்துட்டாரா? எப்போ? இவருக்கு தனாவ ஞாபகம் இருக்கா? மணமக்கள் பிரேம் குமார் மாவளி, எப்படி ஏன் பேர்ற? தனலட்சுமி. ஒண்ணு நல்ல தமிழ் பேர்ல. என்னப்பா பூஸ்ட் சாப்பிடுங்க பிள்ளை. வேண்டாம்ப்பா. போட்டாச்சு பிள்ளை. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஆறி போயிடும் பிள்ளை. எப்பா? நான் வரேன்ப்பா, நீங்க போங்க. அவருக்கு மட்டும் தெரிஞ்சது சீனாக்கிடுவாரு. என்னாச்சு? கிரீப் லேண்டும் நிதானாச்ச. பால் மேல போச்சு, கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போனேன். விட்டனா? கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுத்தனா? ஓகே ஓகே ஓகே. பிரேம் பக்ஸு, கொ தண்ணி விட. எடுத்துக்கூடா. பக்ஸு, பாத்ரூம் எங்கே இருக்கு? எதுக்குடா பாத்ரூம்? எதுக்கியா கேட்பாங்க. ரைட்டில் போய் லெஃப்டில் போ. அதே இல்லை, இவ்வளோ சீரியஸ் சொல்கிற. நாளைக்கு போடா.
பிரேம் பூ சாப்பிட்றான். பக்ஸு கொஞ்சம் தண்ணி விட. இப்போதான் குடிச்ச? இப்போதான் குடிச்சனா? பக்ஸு பாத்ரூம் எங்க இருக்கு? இப்போதான் போயிட்டு வந்தா? இப்போதான் போன. பிரேம் விளையாடுறதா? தண்ணி குடுதா? கடுப்பதா? சரி பாத்ரூம் மாதிரி எங்க இருக்கு? இதான் லிமிட். பக்ஸு இங்க வாங்க. ஏ அவன் சும்மா நடிக்கிறான்டா. ஒருவேளை உண்மையா இருந்தா பக்ஸு? பக்ஸு உன் தண்ணி கூட. டேய் உனக்கு உண்மையிலே தாகமாக வாடா இருக்கு. ஆ இப்போ தான் ஒரு சும்மா தண்ணி குடிச்ச. ரொம்ப பயமா இருக்கு பக்ஸு. குடிச்சனா? பின்ன போய் ஒரு டாக்டரை பார்த்துருவோம். பக்ஸு யாராவது தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போவோம். பக்ஸு நமக்கு எந்த டாக்டராக தெரியும்? பக்ஸு பாத்ரூம் எங்கே இருக்கு? எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜானம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம அங்கே போய் பார்ப்போம். சரி போலாம். ஏய் இனிமேல் நீ எங்கே போனால் நானும் கூட வரேன். இந்த ஆள்கிட்ட நான் தனியாக விட்டு போவாரு. இதான் மெடுல் ஆப்ளங்கேட்ட. யாரோட ஸ்கேனு? எவ்ரிதிங் இஸ் நார்மல். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட் அவர் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். யாராவது ஒரு ஆள் கூட இருங்க, எப்போ வேணாலும் சரியாகலாம். நாளை காலையில் சீஃப் டாக்டர் வந்தோன்னே இந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கட்டும். ஓகேயா? நீங்களே வச்சுருங்க டாக்டர். நாளைக்கு அவனுக்கு ரிசப்ஷன். என்னது? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். என்னையா சொல்கிறீங்க? அதான் அவன் இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அவர் வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல? இல்லையா? ஏன் சொன்னா பயந்துருவாங்க டாக்டர். பயந்துருவாங்களா? என்ன பேசுறீங்க? அவங்க வீட்டில் சொல்லாமல் எப்படி? இன்கேஸ் நாளைக்கு காலைக்குள்ளே அவருக்கு சரியாகலை அப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவர் வீட்டில் போய் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் கிளம்புங்க. எப்படி பக்ஸு அவங்க வீட்டில் சொல்லிடலாமா? என்ன நீ சொல்லுவ? மாடு மாதிரி வயசாகுது. கிரிக்கெட் ஓட போய் கீழே விழுந்துட்டோம்பியா? முடியல பக்ஸு. வேற மாதிரி சொன்னான்ல, கல்யாண வேலையாக பைக்கில் போகும்போது கீழே விட்டான்னு சொன்னாங்க. அப்பா அவனே மூச்சுக்கு 300 தடவை கிரிக்கெட் ஓட போனோம், பால் மேலே போச்சு, நீ தானே அடிச்ச, பிடிக்க போய் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அது மேட்டர் இல்லை பக்ஸ். அவங்க வீட்டுக்கு இது தெரிய வேணான்னு எனக்கு தோணுது. பிரேம் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் தனா வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சு, அவ்வளோதான். அவன் சொல்கிறதான் கரெக்ட். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகப்படுறதில்லை. அவங்க வந்தாலும் ஹாஸ்பிட்டல் இதே பொசிச்சர் தான். அதான் டாக்டர் நாளைக்கு காலைக்குள்ளே சரியாங்கிறாரு. யாருக்கும் சொல்ல வேணாம், நம்மளே பார்த்துப்போம். என்னடா நைட் அவங்க வீட்டில் என்னடா சொல்லி சமாளிக்கிறது? இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏற்கனவே பிரேமுக்கும் அவங்க எம்டிக்கும் பிரச்சனைன்னு அவங்க வீட்டில் தெரியும். இப்போ ஏரெண்டு வேற. ஏரெண்டுனா ஆடிட்டிங். பிரேமுக்கு தான் மெயினாக எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் தெரியும். எம்டி வந்து இப்போ நாளை காலைக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். செம்ம டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ பிரேம் ஆக்சுவல் ஆஃபீஸில் தான் இருக்கான், கூட எம்டி இருக்காரு. ஒர்க் முடிய லேட் நைட் ஆகிடும். லேட் நைட் ஆயிடுச்சுன்னா பிரேம் ஆஃபீஸில் ஸ்டே பண்ணி நாளை காலைல தான் வீட்டுக்கு போக முடியும். அதெல்லாம் சரி, இப்போ இதை எப்படி பிரேம் சொல்லுவான்? பிரேம் எப்படி சொல்லுவான்? அவன் எம்டி கூட பிஸியாக உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே. இவர் சொல்லிட்டோம், இவர் பிரேம் கூட தான் வேலை செய்கிறாரு. எப்படி எப்படி அவன் மட்டும் வேலை பார்ப்பான், நான் சும்மா இருப்பானா? பக்ஸு இப்போ இந்த ஈகோ தேவையா? அதுக்கு இல்லையா. எப்படி கூட இருந்தாண்ணா பிரேம் ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? ரொம்ப யோசிக்காதீங்க பக்ஸு. எல்லாம் நீங்கள் சொல்கிற விதத்துலாம் இருக்கு. ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷனாக பிஸியாக எம்டி கூட ரூமில் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் தான் டெவலப் பண்ணோம்.
சரி, இப்போ அப்படியே பண்ணுவோம், வேறு வழி இல்லை. தனாவுக்கு இதை அப்படியே பிரேம் மொபைல்லேருந்து அவன் அனுப்பின மாதிரியே ஒரு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி அனுப்பிடுவோம். நல்ல ஐடியா. ஏன் சொல்ல மாட்டேன்? சிஸ்டர், 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 அந்த பேஷண்ட் உங்களை கூப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் டி, நீ போய் ஆன்சர் பண்ண. போடி, நானே எத்தனை தடவை போகிறது, என்னால் முடியாது, நீயே போ. ப்ளீஸ் டி, பார்த்தியா சிஸ்டர்? வரேன் சார். ஒரு நிமிஷம் போ. என்னாச்சு? கோமார்பா. ஆமாயா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, கேட்டால் லவ்வும்பாங்க. சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், உடனே வரேன் சார். மதன் சார் வந்திருக்காராம், பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறாராம். அவருக்கு எப்படி தெரியும்? நீ ஏடிஎம்ல காசு எடுக்க போனில்ல, அப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நான் எங்கே இருந்தேன்? ரொம்ப முக்கியம். ஏன் பக்ஸு, அதான் யாருக்கும் தெரிய வேணாம் தானே நம்ம முடிவு பண்ணோம். அப்படி இல்லையா, மதன் சாருக்கு பிரேமிட்டில் யாரையுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார் சார். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நம்மளை தவிர பெரியவங்க யாருக்காவது தெரியாது நல்லது. சின்ன பசங்க விளையாட்டாக இருக்கக்கூடாது. சார், எவ்வளோ நேரம் சார்? யாராவது இங்கே அவர் கூடியே இருக்கணும் சார், நாங்கள் மட்டும் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண முடியும்? ம், சாரி. என்னடா நர்ஸு டாவா, ஆ அசத்து. இவன் என்ன மோஷன் வர மாதிரி நிற்கிறான்? ராஸ்கல்ஸ். ஹாஸ்பிட்டல் என்னடா சார் இப்போ? ஏன் உங்க மூணு பேருக்கான குடிகார மாசம் வந்து போயிருக்கு? எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் அவன் பேசிகிட்டே தான் இருப்பான். அவன் நல்லா தூங்கட்டும், இப்போ அவனுக்கு தேவை ரெஸ்ட். சரஸ், ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க நர்ஸ். பிரேம் மேலே ஜென்ரல் வார்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. நீனும் பக்ஸும் கிளம்புங்க, வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு நாளைக்கு காலை வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். சொன்னால் கேளு சரஸ், நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு காலையில் வரோம். அப்படி நடுவில் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணு. தூங்கிடாத, அவள் எழுந்து எங்கேயாவது போயிட போகிறான்.
பஜ்ஜி பஜ்ஜி, தூங்குறியா? சத்தம் பிரேம், நான் இப்போ சொல்ல போகிறது நீ ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நேற்று சாயந்தரம் நாமெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கிரிக்கெட் விளாண்டோம். அப்போ ஒரு கேட்சை பிடிக்க போய் நீ கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்ட. உன் பின்னந்தலையில் அடிபட்டுடுச்சு. சுமார் ஒரு வருஷ காலமாக நடந்த எல்லா சம்பவத்தையுமே நீ மறந்துட்ட. இந்த ஒரு வருஷமாக தான் தனலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ண. நீ மறந்து போன விஷயத்தில் அதுவும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளையும் காதல் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன். நீ ஒத்த காலில் நின்ன. இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன். நேற்று ஈவினிங்லேருந்து தனா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. மொத்தம் 78 மிஸ்டு கால். இப்போ தனாவோட நீ ஃபோனில் பேச போகிற. ரொம்ப முக்கியமான விஷயம். அவளை நீ மறந்துட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சராஸ், தனாக்கு ஃபோன் போடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். நீங்க நீங்க யார்? பொண்ணை லவ் பண்ணனா கட்டினா அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னா? இன்னைக்கு ரிசப்ஷனா நாளைக்கு கல்யாணமா? ஏண்டா எவ்வளோடா? எங்க கிட்டியவா? எப்படி ஷாக் ஆனியா? தம்பி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பேசுங்கடா, எங்க வீட்டுல சொன்னீங்க?
ஏய், தன்னாட்ட எதுவும் சொல்லல. டைமே சரியில்லடா. கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, பைக் தொலைஞ்சு போச்சு, ஆபீஸ்ல எம்டியோட டார்ச்சர் வேற. இப்ப என்னடானா, கடைசியில மண்டல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் பெட்லயும் படுத்தாச்சு. சரி கிளம்பலாம், டைம் ஆகுது. தனா எதுவும் ஃபோன் பண்ணாலா? ஆ, என் ஃபோனுங்கடா. இங்கடா கிளம்புற? வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்குடா. என்னடா வேலை இருக்கு? அடி வாங்க போற, ரிசப்ஷன் இருக்குல்ல. ரிசப்ஷன் முடிஞ்சிச்சுரா? இது ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சா? ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஏழு அஞ்சு ஏ முகூர்த்தம் ஆடுறீடா? நான் எங்களை கல்யாணம் போச்சா? கல்யாணம் முடிஞ்சிச்சு பிரேம். இது கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்னடா சொல்றான்? ஆமாண்டா. எப்படா கண்டுபிடிக்கல? எனக்கே தெரியாம கல்யாணம் நடக்கும். வாய்ப்பே இல்லை. பிரேம், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சொல்லு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ஏய், நீ சொன்ன அந்த பில்டிங் மேலோடு குதிப்பண்டா. என்னன்னு சொல்லு. சொல்றா எவ்வளோ ஆசைப்பட்டேன், கடைசியில் எனக்கு தெரியாமே கிடையாது.